திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அடங்கிய பகுதிகளில் கொங்கு வேளாளர் இனத்தினர் பெருந்திரளாக வசித்து வருகின்றனர் மொத்தம் அறுபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளை இம்மாவட்டங்கள் உள்ளடக்கியது இவர்களின் ஆதரவு யாருக்கு அதிகமாக கிடைக்கிறதோ அவர்களே இந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் திமுக அதிமுக அணிகளே இப்பகுதிகளில் மாறி மாறி வெற்றி பெற்று வருகிறது என்றாலும் சென்ற இரண்டாயிரத்து ஆறு பதினொன்று பதினாறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டாயிரத்து ஒன்பது பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் அதிமுகவே இப்பகுதிகளில் அதிக தொகுதிகளை கைப்பற்றியது இதற்கு காரணம் கள்ளிறக்க அனுமதி சாயக்கழிவு விசைத்தறி நூல் விலை உயர்வு மின்தடை விவசாய பாதிப்பு தென்னை விவசாயிகள் பாதிப்பு ஜவுளி தொழில் பாதிப்பு ஜவுளிக்கு கலால் வரி விதிப்பு என திமுக கூட்டணிக்கு எதிராக விவகாரங்கள் அப்போது வரிசை கட்டி நின்றதாக குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பாக திமுக ஆட்சியில் மின்வெட்டு பிரச்சினை சரியாக கையாளப்படவில்லை என்பதால் தான் அக்கட்சிக்கு அப்பகுதிகளில் கடும் அதிருப்தி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை சாதகமாக அதிமுக பயன்படுத்தி கொண்டதால்தான் இந்த தொடர் வெற்றி அந்த கட்சிக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது மேலும் எம்ஜிஆருக்கு பிறகு கொங்கு மண்டலத்தை தன் பிடியில் இருந்து அகன்று விடாமல் இறுக்கமாக பற்றிக்கொண்டு வைத்திருந்தார் ஜெயலலிதா சென்ற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருந்து மட்டும் அறுபத்தோரு அதிமுகவினர் வெற்றி பெற்று எம்எல்ஏமானார்கள் இதுதான் அதிமுக ஆட்சி அமையவும் முக்கிய காரணமாக இருந்தது இதற்கு பிறகுதான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர நேர்ந்தது இதனால் வரை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பு வகித்ததில்லை இந்நிலையில் பழனிசாமி தனது தலைமையின் கீழ் நடந்து வந்த நான்கு மேலான ஆட்சியில் இப்பகுதிகளுக்கு நிறைய நன்மைகள் செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அமைச்சர்களிலும் அதிகம் இப்பகுதியை சேர்ந்தவர்களே என்பதால் மக்கள் பிரச்சனைகள் மிக எளிதாகவும் விரைவாகவும் தீர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது குடிமராமத்து பணிகள் ஏராளமாக நிறைவேற்றி கொடுக்கப்பட்டுள்ளன கூட்டுறவு வங்கிகள் மூலம் அதிக கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் கடனையும் தள்ளுபடி செய்துள்ளது மாநில அரசு பல்வேறு சலுகை திட்டங்களையும் இலவசங்களையும் அறிவித்துள்ளது இந்த நம்பிக்கையின் பேரில் அதிமுக இந்த முறையும் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலும் கொங்கு வேளாளர் இனத்தை சேர்ந்தவர்களையே நிறுத்தியுள்ளது மேலும் இப்பகுதிகளில் முன்பு போல மின்வெட்டு கிடையாது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி அரசு மத்தியில் பதவியேற்றதில் இருந்து நாடு முழுவதும் மின்வெட்டு பாதிப்பு பெருமளவு குறைந்துவிட்டது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மின்சாரம் கொண்டு செல்வதில் இருந்த அடிப்படை கட்டமைப்பு பிரச்சினைகள் இப்போது தீர்க்கப்பட்டு மிகை மின்சாரம் உற்பத்தியால் இப்போது பிரச்சனை கிடையாது என்று கூறும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தொழில் மந்தம் கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகள் இப்பகுதிகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன என்கின்றனர் அதேபோல பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏராளமான தொழிலதிபர்கள் பாதிக்கப்பட்டதால் மறைமுகமாக கருப்பு பணத்தால் ஏற்பட்ட வளர்ச்சிகள் நின்று போயின குறிப்பாக ரியல் எஸ்டேட் பாதிக்கப்பட்டது இது பண நடமாட்டத்தை குறைத்ததால் சாதாரண மக்களுக்கு மாற்று வசதிகள் இல்லாத நிலையில் கீழ்த்தட்டு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது பணம் தாராளமாக மீண்டும் புழங்க அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை தொடர்ச்சியாக சிறு வர்த்தகர்கள் பாதிப்படைந்தனர் மத்திய அரசு நிறைய நிதி சலுகை திட்டங்கள் அறிவித்த போதும் வங்கிகளின் நிபந்தனையால் அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்கவில்லை இதனால் கொரோனா மட்டுமின்றி ஏற்கனவே பொருளாதார மந்தத்தால் பாதிக்கப்பட்ட பல வர்த்தகர்கள் சிறு தொழிலதிபர்கள் மத்திய அரசின் மேல் அதிருப்தியாக உள்ளனர் மேலும் இப்பகுதிகளில் அதிக எம்எல்ஏக்களை அதிமுக பெற்றிருந்தாலும் சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் திமுக இப்பகுதிகளில் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளையும் வென்றது மேற்கண்ட அதிருப்தியை எடுத்து காட்டியது மேலும் நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலிலும் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளில் ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு நானூற்றி ஐம்பத்தி இடங்கள் கிடைத்தன ஆனால் ஆட்சியில் இல்லாத திமுக நானூற்று நாற்பத்தாறு இடங்களை கைப்பற்றியது இதெல்லாம் அதிமுக பாஜகவுக்கு எதிரான அதிருப்தியாகவும் எடுத்துக் கொள்ளலாம் அதே சமயம் திமுகவும் கொங்கு வேளாளர் இனத்தைச் சேர்ந்தவர்களையே களமிறக்கும் என்பதால் இம்முறை கொங்கு கோட்டையை அதிமுக தான் பிடிக்கும் என உறுதியாக கூற முடியாது திமுக கூடுதல் இடங்களை கைப்பற்றவும் வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது